दिन जा रहा भाई। ताई दिन है भाई। मंगा लो ना हमारे को। अरे अरे चलो 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 पकड़ेगे उसे। पकड़ पकड़। बोल कौन है तू? बोल बोल कहाँ का है तू? बोल, नहीं बोलेगा बोल बोल। सब सब इस भी सब राउंड पे आ रहे हैं। अभी आके तेरी फाल खींचता हूँ। जी साहब जी। हाँ हाँ, ये क्या? ये खाना यहाँ? ये कोई खाने की जगह? क्या ऑफिस है? टेक इट आउट। वे, मैं उस आदमी को फिर से देखना चाहता हूँ। साहब, इस आदमी को हमने कल रात ही पकड़ा है। ये आदमी कमिश्नर ऑफिस के पास संदेहास्पद स्थिति में घूम रहा था। इस आदमी ने अभी तक कुछ भी नहीं बोला है। हमें शक है कि या तो ये कोई जासूस है या आतंकवादी है। इसका मुंह खुलवाने के लिए हमारी सारी कोशिश बेकार गई साहब। और तुम्हें ऐसा तो नहीं करना था बेचारा? क्या तुम्हें नहीं लगता कि मैं भी इनोसेंट? तुम्हारा नाम क्या है? मेरे तेलुगु अल्ला मलयालम में पूछो यार, എന്തെങ്കിലും സംസാരിക്കൂ। നീ പേരെന്നി? ഓ, ഇവനെ പറ്റി தான் ഫോണിൽ சொன்னீங்களா? ഒന്നുമേ பேச மாட்டேங்கறானே, உள்ள வாங்க। பாபி பாபி பாபி, आपके बच्चे क्या? சுத்தமான தமிழ். அது பேசினதெல்லாம் புரிஞ்சுகிட்டு அவ சொன்னபடி எல்லாம் நடந்து காட்டனல்ல? எஸ், நான் தமிழன் தான். ஹலோ, ஏன் இப்படி குதிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பண்ண?
வந்தார் இவரே பந்தயத்துல ஜெயிச்சா என்ன பந்தயம் நாங்கலாம் மெட்ராஸ் மெக்கானிக்ஸ் ஒரு வாரம் கோஸ்கா கம்பெனில அனுப்பி வச்சாங்க வந்த இடத்துல ஜாலியா ஒரு பந்தயம் கட்டினேன் டெல்லி போலீஸ் கிட்ட வேணும்னே மாட்டி 12 மணி நேரம் வாயே திறக்காம சமாளிக்கணும் அதாங்க பந்தயம் அட பாவி இந்த அடி வாங்கி வீங்கி இருக்கியே செத்து தொலைஞ்சிருக்க என்ன ஆகுறது இவ்ளோ ரிஸ்க் எடுத்தியே எவ்வளவு ரூபா பந்தயம் 1 ரூபா 1 ரூபாயா அதுக்கு உயிரையே பணைய வச்ச எனக்கு ஜெயிக்கிறது தான் முக்கியம் फोटोसो ஒரு லெட்டர் இருக்கு இது எப்படியாவது எங்க அப்பாவுக்கு தெரியாம ஊ கைப்பட அவகிட்ட சேத்துறணும் அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவா சேத்துறியா கண்டிப்பா சேத்துறேன் ஆமா உங்க தங்கச்சி பேர் என்ன திலோத்தமா ம் திலோத்தமா मोहब्बत ही खुदा ओ मोहब्बत नहीं तो Thank you.
வாடா ஒய்யா என்ன சிவா சோலோவா வாசிட்டு இருக்கற நான் ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து டில்லிய கலக்கிட்டு வந்திருக்கறேன் டேய் ஒய்யா எப்படி இருக்காங்க சொந்தக்காரங்க எந்த காலத்துலடா சொந்தக்காரங்க நல்லவங்களா இருந்திருக்காங்க குசிலம்பட்டி கோர்ட்ல என் பேர்ல ஒரு சிவில் கேஸ் போட்டிருக்கிறது சொந்தக்கார பெருசு அத கிரிமினல் கேஸா மாத்திட்டு வந்துட்டோம்ல என்ன பண்ண பெருசு கைய வெட்டிட்டேன் விளையாடாத ஒய்யா சொந்தக்காரங்களால ஏமாத்தப்பட்டு நான் பட்டணம் வந்தேன் சொந்தக்காரங்களை ஏமாத்திட்டு நீ பட்டணம் வந்த சரி அத விடு ஊர் போனியே எப்படி இருக்கா கல்யாணமான முன்னால் காதலி சிவா அந்த பேச்சே எடுக்காத அர்த்தமே இல்லாத பேத்தலுக்கு பேர் தான்டா காதல் சாரி சிவா உண்மையான நண்பனா உனக்கு ஒன்னு சொல்றேன் கொலை கூட பண்ணு ஆனா காதல் மட்டும் பண்ணவே பண்ணாத என்னடா என்னடா தம்பி விபத் பாரதி மூலமா வேலை கேக்குறியா பழைய ரேடியோ தான் ஆனா இன்னும் நல்ல சவுண்டா தான் இருக்கு இந்த ஜாட பேசுற வேலையெல்லாம் நமக்கு தான் வேண்டாம் இப்போ உனக்கு என்ன வேணும் இந்தாங்க எனக்கும் சிவாவுக்கும் இந்த மாசம் டோக்கன் புக் ஓகே எங்கேப்பா நண்பர் அக்காடின்ல காத்து பிடிக்கிறானா அவன் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி செய்றான் அங்க போனா டூ வீலர் டியூன் பண்றான் இங்க வந்தா அக்காடின்ல காத்து பிடிக்கிறான் டேய் நளபீமா ரசத்துல உப்பு போட்டியா இத வர்றா அத எப்படி இங்க இருந்தே ரசத்துல உப்பு போடாதலாம் கண்டுபிடிக்கிறீங்க பிலிம் காட்றீங்களே வாசனை ச்சே தமிழை எதில சோட போனாலும் சாப்பாடு மேட்டர்ல ஜீனியஸ் தான் இத பாருங்க ப்ரொபஷனல் ஈட்டர் நீங்க போங்க உப்பு பத்தல எங்கடா நளபீமா சகுனமே சரியில்லை எங்க பார்த்தாலும் போலீஸ்காரா இருக்குது கம்னு வாடா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா எல்லாம் கரெக்ட் பண்ண சும்மா சரி நீ என்ன முறைக்கு அதை பார்த்து ஓட்டு என்னவையா திலோத்தம வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷன் போல இருக்கு மாட்டினா நமக்கு தாண்டி ஃபங்க்ஷனு அந்த ஆள் செக்யூரிட்டி சர்வீஸ் வேற சொல்ற டெல்லி லெட்டர் எப்படி தமிழ்நாட்டுல கொடுக்க போற நம்பியார் அசோகன் யூனிஃபார்ம் போட்டுக்கிறாங்க வாங்க வாங்க என்ன மாமா இந்த பக்கம் இந்த பக்கம் இறங்க கூடாது நீங்களே வந்துட்டீங்க அதான் கேட்டேன் புத்திரையா பொண்ணு திலோத்தமாவுக்கு நிச்சயதார்த்தம் அதுக்காக வந்திருக்கேன் ஓ சாரி சிவா பெரிய மனுஷன் வீடு சாப்பாடு மட்டும்தான் நல்லா இருக்கும் ஒரு கட்டு கட்டிக்கோமா ஏய் போனோமா யாருக்கும் தெரியாம லெட்டரை கொடுத்தோமான்னு வந்துட்டே இருக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் ஏய் ஒய்யா எப்படி உள்ள போறது போயிருவோம் அதான்டா எப்படி பிச்சு பிச்சு பொண்ணு நெருப்புன்னு சும்மா சொன்னாங்க உரசுனே பத்திக்கிச்சு யார பாத்து ராஸ்கல்ங்கற சப்ப பீரல வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்க ஏன் எங்க ரெண்டு பேரும் ஒரு போட்டோ பிடிக்கிறது ஓடாவா போட்டோகிராஃபர் ஒன்னதான்ப்பா போடாங்கற போஸ் கொடுத்துட்டு இருக்க உள்ள போடா ஹாய் திலோ வாவ் இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்க லேடிஸ் கிளப்புக்கு பிரசிடென்ட் மீட் மை வுட் பீ டாட்டர் இன் லா என்ன விட கொஞ்சம் கலர் கம்மி தானே ஆமா ஆஃப் கோர்ஸ் என்ன விட கொஞ்சம் நான் வயசு கம்மி அவ்வளவுதான் என் பையன் கிடைக்க உனக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இல்ல ராதிகா sit down my child you look beautiful meena பேசிட்டே இருக்காத அவ ரெடி ஆட்டோம் come on so beautiful oh you are beautiful too சரணம் பாம் come by sweetie pie ஏய் திலோ போட்டோ எடுத்துக்கலாம் திரும்ப
are you? Appa. Photographer, sir. Veliya varumbodhu dhaan photo edukkanum. Right? Get out. Keela kootittu vaanga. Quick. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற உனக்கு நீயே டைம் பாம் வச்சுக்கிற இது ரொம்ப ரிஸ்க் இல்லையா அதான் ரஞ்சன் எல்லாருக்கும் டார்கெட் டைம் 12:30 எனக்கு 12 நிமிஷம் தான் அதனால தான் அவுட் ஆஃப் தி வே போய் ஒவ்வொரு ரேஸ்லயும் 12 நிமிஷத்துக்கு டைம் பாம் செட் பண்றேன் அப்பதான் வெறி வரும் சாக கூடாதுன்ற வெறி வரும் அந்த வெறியிலே வேகமா ஓட்டுவேன் ஜெயிப்பேன் ஜஸ்ட் டு ஆர் டை மேன் மாப்பிள்ள வராரு குறுக்க வந்துட்டியா சாரி விரைவில் முடிவு செய்யப்படும் சுபம் 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 இலக்கணம் மாறுதோ மாத்தனா என்ன சார் தலக்கணம் கூடாது இலையை இப்படிதான் போடணும் ஏன் அடம்பிடிக்கிறீங்க மரபுகளை மாத்தணும் பிரேக் பண்ணணும் இலையில என்ன இருக்கு இலை என்ன தலை நினைச்சிட்டு இருக்கியா ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு மாத்தணும் மாத்தணும்னு எல்லாத்தையும் மாத்திட்டே இருக்காதீங்கடா சிம்பிள் லாஜிக் பாரு இலையை இப்படி வச்சா வலது கை பக்கம் அகலமாவும் இருக்கும் செஞ்சு சாப்பிட வசதியாவும் இருக்கும் புரிஞ்சுதா இல்லையா அப்ப இடது கையில சாப்பிடுற என்ன பண்ணுவேன் ஐயோ உன்னை திருத்தவே முடியாதரா மக்கு ஆ என்ன
கள்ளு கல்லை நீ தின்றாலும் செரிக்கின்ற நாடிது காலங்கள் போனாலே தின்னாதே என்பார்கள் யார் பாடு தெரியுதா இது கண்ணதாசன் அந்த நாள்ல இங்கெல்லாம் அடிக்கடி வந்து சாப்பிடுவார் கிரேட் மேன் மிஸ் பண்ணிட்டேன் பேட்டாராப்டி அப்படினா டண்ட நக்ன டண்ட நக்ன டண்ட நக்ன டண்ட நக்ன நக்ன ரண்ட ரக்ன ரண்ட ரக்ன ரண்ட ரக்ன ரண்ட ரக்ன வழியான பிரது கூட இப்படி ஒரு ஸ்டைலான ஒரு பாட்டு பேரு பேட்டா ராப் கவிஞரையா காலம் ஐயா ஹலோ என்னப்பா நிச்சயதார்த்தம்லாம் உனக்கு திருப்தியா மாப்பிளையா உனக்கு பிடிச்சிருக்கா நீங்க எது செஞ்சாலும் ஓகேப்பா ஒரே ஒரு குறைதான்ப்பா ம் தைரியமா சொல்லு ஹலோ நிச்சயதார்த்தத்துக்கு மேனுக்காக்கா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் இல்லப்பா அவ்வளோ தப்பா